पालक पनीर செய்யறதுக்காக पालक நல்லா கழுவி ஒரு கட்டு पालक நல்லா கழுவி இப்படி பீஸ் பீஸ் பண்ணி வச்சிருக்கேன் தேவையான பொருள் இஞ்சி ஒரு அரை இன்ச் இஞ்சி ரெண்டு மூணு பச்சை மிளகாய் நாலு பச்சை மிளகாய் மூணு தக்காளி இது நான் பாலக்கில் போட்டுட்டு இருக்கேன் பாருங்க அரை ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சாத்தூள் ஒரு ஸ்பூனு சீரகம் தேவையான அளவுக்கு உப்பு பாலக் வேகிறதுக்கு கொஞ்சம் ஒரு அரை கப்பு தண்ணி ஊற்றிட்டு இருக்கிறேன் நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது கொஞ்சம் தண்ணி அது பாலக் வேகிறதுக்கு தண்ணி ஊற்றினா போதும் இது ஒரு பத்து நிமிஷத்துக்கு கேஸில் வச்சுட்டு பாயில் பண்ணிட்டு இருக்கேன் பத்து நிமிஷம் அது பாயில் ஆகிற வரைக்கும் எண்ணெய் வச்சிருக்கு பன்னீரை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் பாலை தெரிச்சு பன்னீர் பண்ணி அதை பீஸ் பீஸ் பண்ணியிருக்கு இப்போது பன்னீரை ஃப்ரை பண்ணிக்கலாம் கொஞ்சம் தூரமாக நின்று எண்ணெயில் போடுங்க எண்ணெய் காஞ்ச உடனே ஸ்லோ பண்ணி ஸ்லோவில் நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் இப்படி கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் வர்ற மாதிரி ஃபுல்லாக ப்ரௌனோ தேவையில்லை கொஞ்சம் ஏன்னா பாலக்கில் ஃப்ரை பண்ணி போட்டால் பன்னீருக்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்த் வரும் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு கூட நல்லா இருக்கும் பாருங்க ஆயிட்டு இருக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த பன்னீரை ஒரு தட்டில் நான் ஷிஃப்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் பாருங்க எல்லா பன்னீரும் ஃப்ரை பண்ணியாச்சு இந்த ஃப்ரை பண்ண பன்னீர் அதுக்குள்ள பாருங்க கீரை வெந்துருச்சு கீரையை ஃபில்டர் பண்ணிட்டு இருக்கிறேன் அந்த தண்ணியை ஊற்றாதீங்க அப்படியே வச்சிருங்க அதுக்கு நம்ம அப்புறம் நமக்கு தேவைப்படும் தண்ணி இது ஃபில்டர் பண்ண கீரையை நல்லா ஆற வச்சு ஒரு மிக்சி ஜார் எடுத்து அந்த மிக்சி ஜாரில் இது ஃபில்டர் பண்ணியிருக்கிற கீரையை நான் போட்டுட்டு இருக்கிறேன் பாருங்கள் இது நைஸாக மிக்சி பண்ணிக்கலாம் மிக்சி பண்ணியாச்சு கீரை பாருங்கள் எவ்வளோ க்ரீனாக இருக்குது இது பாத்திரத்தில் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபில்டர் பண்ணியிருக்கிற தண்ணி ஜாரில் ஊற்றிட்டு இதில் ஊற்றிக்கலாம் இது பத்து நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு பாயில் பண்ணால் போதும் பன்னீர் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் இதில் போட்டு இப்போ இந்த பன்னீர் சப்ஜியை தாளிச்சிட்டு இருக்கிறோம் எண்ணெய் கடுகு எண்ணெய் சீரகம் கருவேப்பிலை பெருங்காயம் போட்டு தாளிச்சிட்டு இருக்கு இது தாளிச்ச வந்து இது வந்து கீரையில் போட்டுட்டு இருக்கிறேன் பாருங்க பாலக் பன்னீர் இது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு பாயில் பண்ணால் போதும் எவ்வளோ நல்லா க்ரீனாக இருக்குது பாலக் பன்னீர் இது இப்போ சர்விங் பவுலில் ஷிஃப்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் பாலக் பன்னீர் ரெடி